வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கவரப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது விரைவு ரயில் மோதி விபத்து. தேசிய மீட்புக் குழுவினர், தீயணைப்பு வீரர்கள், போலீசார் மற்றும் உள்ளூர்வாசிகள் மீட்பு பணிகளில் தீவிரம். கவரப்பேட்டை ரயில் விபத்தில் 4 பேருக்கு பலத்த காயம், 17 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக தகவல். கவரப்பேட்டை ரயில் விபத்தை கண்காணிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அமைச்சர் ஆபடி நாசர் மற்றும் தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். கவரப்பேட்டை ரயில் விபத்தை அறிந்து அதிர்ச்சியடைந்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மீட்பு மற்றும் உதவி பணிகளில் அரசு துரிதமாக செயல்பட்டு வருவதாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ரயில் பயணிகளுக்கு நேரில் ஆறுதல் கூறினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். தொடர் ரயில் விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசிற்கு கோரிக்கை. எதுவும் இல்லை என்று தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெறுவதால் அடுத்தடுத்த தகவல்களை வந்தவுடனே பத்திரிகை நண்பர்களுக்கு, பொதுமக்களுக்கு அரசு தெரிவிக்கும் என தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ரயில் விபத்துகள் தொடர்கதையாவதை ஒன்றிய அரசு உடனே தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கான பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விரைவு ரயில் விபத்தில் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் பேட்டி. அதில் தீ விபத்து ஏற்பட்டு சரக்கு ரயிலில் சில பெட்டிகள் எரிந்தன. இந்த பயணியர் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோச் வந்து தடம் புரண்டன. உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அந்த மீட்பு பணி முடுக்கிவிடப்பட்டு காவல்துறையினர் ரயில் விபத்து நிகழ்ந்த இடத்தில் தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் நேரில் ஆய்வு. பயணிகளை மீட்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினார். விபத்து நிகழ்ந்த மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்குவதற்கு 15 முதல் 16 மணி நேரம் வரை ஆகலாம். தென்னக ரயில்வே பொது மேலாளர் ஆர் என் சிங் தகவல். கவரப்பேட்டை ரயில் விபத்தில் மீட்கப்பட்ட பயணிகள் சிறப்பு ரயில் மூலம் மீண்டும் பயணத்தை துவங்கினர். ரயில்வே துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் வசதிகளுடன் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு ரயில் அதிகாலை புறப்பட்டது. திருச்சியிலிருந்து ஷார்ஜா புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் இயந்திர கோளாறு. நடுவானில் 2 மணி நேரமாக வட்டமடித்த நிலையில் திருச்சி விமான நிலையத்திலேயே பத்திரமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் விமானம்.
புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட எல்லைகளில் 26 முறை வட்டமடித்து திகிலை ஏற்படுத்திய ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம். 144 பயணிகளையும் பத்திரமாக காப்பாற்றிய விமானிகளுக்கு குவியும் பாராட்டு. விமான பயணிகளை அச்சமடையாத வகையில் சாதுரியமாக விமானி செயல்பட்டார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் பாராட்டு. அந்தளவுக்கு பேனிக் இல்லை. நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் பிபி ஹைப்பர் டென்ஷன் வந்து அந்த மாதிரி அதிகமாக இருக்கும், ப்ரிலிமினரி பேசிக் செக்அப் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த மாதிரி எதுவுமே வந்து எந்த கேஸுமே இல்லை. ஸோ இது வந்து பைலட் வந்து மிக துரிதமாக சாமர்த்தியமாக வந்து அந்த பேசஞ்சர்ஸ் அத்தனை பேருமே வந்து எந்த ஒரு பேனிக்கும் இல்லாமல் அவங்கள வந்து லேண்ட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக அந்த பைலட்டுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். திருச்சியில் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கு சாதுரியமாக செயல்பட்ட விமானிகள். எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. சார்ஜா செல்லும் விமானம் திருச்சி விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதைத் தொடர்ந்து பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை. பயணிகளின் வருகைக்காக காத்திருந்த உறவினர்கள். திருச்சியில் பத்திரமாக தரையிறங்கிய விமானம் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும். ஏர் இண்டியா நிறுவனம் அறிவிப்பு. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட விவகாரம் ஆய்வு செய்ய மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் உத்தரவு. வழக்கத்திற்கு மாறாக வெறிச்சோடிய கிளாம்பாக்கம் கலைஞர் 100 பேருந்து நிலையம். பயணிகளின் வருகை குறைந்து காணப்பட்டதால் காத்திருந்து தாமதமாக புறப்பட்ட பேருந்துகள். தொழில் ரீதியாக பின்தங்கிய மாவட்டங்களில் தொழில் நிறுவனங்களை உருவாக்க முயற்சிக்கிறது தமிழ்நாடு அரசு. சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் தலைமை செயலாளர் முருகானந்தம் பெருமிதம். இதுபோல இந்த நிறுவனங்களை எல்லாம் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் இப்ப நிறுவிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் இந்த மாவட்டங்கள் எல்லாம் நல்ல தொழில் வளம் மிக்க மாவட்டங்களாக மாறும் என்பதை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். காரைக்குடியில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு. துணிக்கடைகளில் மழை நீருடன் கழிவு நீர் புகுந்ததால் வியாபாரிகள் கவலை. திருப்பரம்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய மழை நீர். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை. சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடுவதால் சிரமத்திற்கு உள்ளான மக்கள். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழை. நீர்நிலைகளில் நீராதாரம் அதிகரிக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி.
சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு வரும் 15 மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஈரோடு அருகே பாஸ்போர்ட் விசா இன்றி தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 7 பேர் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் சென்னை புழல் சிறையில் அடைப்பு. கொடைக்கானலில் காலாவதியான உணவுப் பொருட்களை விற்பனை செய்த திரையரங்கம். பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. தேன்கனிக்கோட்டை அடுத்த ஐயூர் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் தக்காளி, ராகி, கடுகு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. சிவகாசியில் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் பட்டாசு கடைகள். வாடிக்கையாளர்களை கவரும் விதமாக செங்கோட்டை வடிவமைப்பிலான பட்டாசு கடை. திருச்செந்தூரில் பல்வேறு வேடமணிந்து ஊர் ஊராக சென்று காணிக்கை பெற தொடங்கிய தசரா குழுவினர். ஆஞ்சநேயர் வேடமணிந்த பக்தர் பற்களால் இளநீரை உரித்து தலையில் உடைத்து இளநீரை பருகிய காட்சி. திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் நவராத்திரி நிறைவு விழா. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை. நவராத்திரியை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனுக்கு அலங்காரம். நந்தி மண்டபத்தில் மாணவ மாணவிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றம். மதுரையில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் உலக அமைதி வேண்டி சிறப்பு வழிபாடு. மாணவிகள், பேராசிரியர்களின இசை கலைஞர்களின் வீண இசை கச்சேரி. இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஒரே மாடல் மோட்டார் சைக்கிள்களுக்கு ஆயுத பூஜை. காரைக்காலில் அணிவகுத்து சென்ற வாகனங்கள்.
காரைக்கால் பார்வதீஸ்வரர் கோவில் நில மோசடி வழக்கு. கைது செய்யப்பட்ட மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் சிறையில் அடைப்பு. இரண்டு நாள் லாவோஸ் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆசியான், இந்தியா மற்றும் கிழக்கு ஆசிய உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின் டெல்லி திரும்பினார். மகாராஷ்டிர அமைச்சரவை குழு கூட்டத்தின் போது வெளிநடப்பு செய்த துணை முதல்வர் அஜித் பவார். முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே உடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். பெங்களூரு வங்கியில் 2000 ரூபாய் போலி நோட்டுகளை மாற்ற முயன்ற 5 பேர் கைது. 54 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை கைப்பற்றிய போலீசார் தீவிர விசாரணை. சர்வதேச பட்டினி குறியீட்டில் 105வது இடம் பிடித்து மிகவும் பின்தங்கிய இந்தியா. வேகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக பார்க்கப்படும் நிலையில் பலருக்கு அதிர்ச்சி. இந்தியாவில் முதல் 100 பணக்காரர்களின் சொத்து மதிப்பு 40% அதிகரித்துள்ளதாக ஃபோர்ஸ் பத்திரிகை தகவல். பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி முதலிடம் பிடித்த நிலையில் அதானிக்கு 2 இடம். அமெரிக்க பொருட்கள் மீது அதிகம் வரி விதிக்கும் நாடு இந்தியா. குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. பாகிஸ்தானுக்கு எதிரான மகளிர் T20 உலகக்கோப்பை லீக் போட்டி. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி.